ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 2022 அதாவது இந்த இயர் டிவிஎஸோட அப்பாச்சி ஆர்டிஆர்லேருந்து 125cc ஒரு மோட்டார் சைக்கிள் லான்ச் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மோட்டார் சைக்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தே ஆர்டிஆரில் 125cc ஒரு மோட்டார் சைக்கிள் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த விஷயம் உண்மையா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். 125cc டிவிஎஸ் கிட்ட எக்கச்சக்கமான பைக்ஸ் இருக்குது. ஸோ ஆர்டிஆரில் தான் 125 லான்ச் ஆகணும் அப்படிங்கிற எந்த ஒரு நெசசிட்டியும் கிடையாது. பட் இருந்தாலும் 125 ஆர்டிஆரில் வந்துச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லா தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு 125cc என்ன மோட்டார் சைக்கிள், இந்தியன் மோட்டார் சைக்கிள் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பைக்ஸில் பிடிக்கும் அப்படிங்கிறத மட்டும் இந்த வீடியோட கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு பைக்ஸை பற்றின டவுட்ஸ் இருந்தது அப்படின்னாலும் இந்த வீடியோட கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். டிவிஎஸை பொறுத்த வரைக்கும் 125 செக்மெண்ட் இல்லாட்டி அப்பாச்சி ஆர்டிஆர் அப்படின்னு எடுத்து போது தரமான பைக்ஸாக வச்சிருக்காங்க. 160, 180, 200 அப்படிங்கிற 3 செக்மெண்ட் பைக்ஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் செக்மெண்ட்ல இருக்கு. ஸோ 125 தான் வரணும் அப்படின்னு இல்லை, அதுவும் அப்பாச்சி ஆர்டிஆர்லேருந்து தான் வரணும் அப்படின்னு இல்லை. பட் ஆர்டிஆரில் 125 வந்துச்சுனாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அக்ரெசிவான டிசைன், ஸ்போர்ட்டியான ஒரு லுக் அண்ட் பார்த்தீங்கன்னா பில்டு குவாலிட்டியும் உங்களுக்கு பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 80,000-90,000 ப்ரைஸிங் வந்து பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, மேபி லான்ச் ஆச்சுன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பைக்கோட இன்ஜின் ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 125cc சிங்கிள் சிலிண்டர் 4-ஸ்ட்ரோக் SOHC ஃபியூல் இன்ஜெக்ஷன் ஏர் கோல்டு பைக்காக தான் இருக்க போகுது. அண்ட் உங்களுக்கு கியர் பாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 5-ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் கொடுக்க போகிறாங்க. மேக்ஸிமம் பார் இந்த இன்ஜின் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுனா 13 horsepower வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் மேக்ஸிமம் டார்க்குன்னு பார்த்தீங்கன்னா 11.5 Nm டார்க் வந்து இந்த பைக்கோட இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த பைக் இவ்வளோ லோவான ஆர்பிஎம் அண்ட் லோவான நியூட்டர்மீட்டர் டார்க் கொடுக்குது, இருந்தாலும் மைலேஜ் அண்ட் டாப் ஸ்பீடு கண்டிப்பாக மைலேஜ் அப்படிங்கிறது 50 km/L மேலே தான் கொடுக்கும். அண்ட் டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 110 km/h போகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த பைக்கில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோர்க்கும் ரியரில் மோனோசாக்ஸ் அப்சர்வரும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு சஸ்பென்ஷன் அப்படின்னு நான் சொல்லேன். அண்ட் பிரேக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் சிங்கிள் டிஸ்க் பிரேக்கும் ரியரில் சிங்கிள் டிஸ்க்கும் கொடுக்க போகிறாங்க. மேபி உங்களுக்கு வந்துச்சுன்னா சிங்கிள் சேனல் ஏபிஎஸோட உங்களுக்கு வந்து ஆஃபர் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இல்லாட்டி ஃப்ரண்ட்டில் ட்ரம் பிரேக்கும் ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக்கும் ரியரில் ட்ரம் பிரேக்கும் கொடுக்குற வேரியண்ட்டும் வரப்போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நிறைய வேரியன்ட் வரும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். டயர் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் 90/90 செக்ஷன் டயர் ஃப்ரண்ட்லையும் 110/80 செக்ஷன் டயர் ரியர்லையும் கொடுக்க போகிறாங்க. 17-inch டியூப்லெஸ் ரேடியல் டயர் தான் கண்டிப்பாக கொடுப்பாங்க. இந்த பைக்கோட டைமென்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கிரவுண்ட் கிளியரன்ஸ் 180 mm, சீட் ஹைட் அப்படின்னு பார்க்கும்போது 800 mm சீட் ஹைட்டும் கொடுக்க போகிறாங்க. ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டி கண்டிப்பாக 12 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுப்பாங்க. அண்ட் இந்த பைக்கோட கர்வ் வெயிட் எவ்வளோ இருக்குன்னா 140 kg இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்லைட்லி ஹையான வெயிட் அப்படின்னு சொல்வேன். அண்ட் இந்த பைக்கில் யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஹெட்லைட், ஸோ எல்இடி ஹெட்லைட் அண்ட் எல்இடி டெயில் லேம்ப் தான் கொடுக்க போகிறாங்க. பல்பில் தான் உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே கொடுக்க போகிறாங்க. ஸோ ஓவராலாக இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் சீட்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா சிங்கிள் சீட் தான் அண்ட் நாட் செட்டப் ஸ்டெப் அப் சீட். அண்ட் ஓவரால் பைக் ஒரு ஒரு குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது தம்ஸ் அப் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அண்ட் தென் உங்களுக்கு குவாலிட்டி அப்படின்றது மட்டும் கிடையாது, ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வைஸும் சூப்பரான ஒரு பைக்காக தான் இருக்க போகுது. ஏன்னா இப்போது வந்து பார்த்திங்கன்னா டிவிஎஸில் வந்து 165 rpm அதாவது ரேஸ் பர்ஃபார்மன்ஸ் பைக் வந்து லான்ச் பண்ணாங்க. அது பார்த்திங்க அப்படின்னா லிமிட்டட் எடிஷனாக தான் கொடுத்தாங்க. ஸோ அது வந்து இப்போ சோல்ட் அவுட் ஆயிடுச்சு தமிழ்நாடு அதாவது இந்தியாவில். 165 rpm எந்த ஒரு பைக்கும் இப்போ வந்து சேலில் கிடையாது, எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு பில்டு குவாலிட்டி, எந்த அளவுக்கு அந்த பைக்கோட ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நல்லா இருந்திருந்தா லான்ச் பண்ண 1-2 weeks எல்லா பைக்ஸும் சோல்ட் அவுட் ஆகும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. ஸோ அப்கமிங்கில் நம்ம ஊர் பிராண்டான டிவிஎஸ் கிட்டேருந்து நிறைய அப்கமிங் நல்ல தரமான பைக்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுவும் நமக்கு பிடிச்ச மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸில், நமக்கு பிடிச்ச மாதிரியான டிசைனில் கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். நீங்கள் இந்த பைக்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி உங்களுக்கு எந்த பைக் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க 125cc அப்படிங்கிறதையும் இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது பைக்ஸை பற்றி அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லாட்டி நம்ம சேனலில் போட்டிருக்கிற கம்யூனிட்டி போஸ்ட்டில் போய் செக் அவுட் பண்ணி, கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து செக் அவுட் பண்ணி அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் வந்து அந்த ஒரு போஸ்டிங்லேயும் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மட்டும் இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை செக் அவுட் பண்ணி பாருங்க. மற்ற வீடியோஸை பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.